ஜா அடுத்து என்ன கேட்டா துண்ணிஞ்சு போய் சேர்வாங்கங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்வதா இருந்தா அதராமட்டத்தில் ஒரு விவாதம் நடக்குது தேனி ஜெயிச்ச அந்த ஆட்களுக்கும் அந்த இன்னொரு லோக்கலில் உள்ள ஒரு ஜமாத்துக்கும் என்ன செய்யறது விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த இலங்கையிலேருந்து அந்த தரப்பில் ஆளுக்கு வந்திருந்தாங்க யார் எதிர்த்தரப்பில் விவாதிப்பதற்காக வேண்டி இலங்கையை சேர்ந்த சில மூலிகள் வந்திருந்தாங்க இது நம்மளும் தேவைப்படும்போது வேறு ஒரு ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு தான் செஞ்சுருக்கோம் நாத்திகை விவாதம் நடக்கும் பொழுது நம்ம அப்துல் ரஹ்மான்ங்கிறவரை கேரளாவிலேருந்து கூப்பிட்டோம் அந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா சொல்லுவாருங்கிறது அந்த மாதிரி வழக்கத்தில் உள்ளதான் அவனுக்கு நம்பிக்கையானாலும் அவங்க வீட்டுக்கு தான் வச்சுருக்கிறான் இதை விவாதத்தில் சொல்லும்போதே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க நாங்கள் வந்து நாங்கள் சொந்தமாக ஓனாக வந்து நிற்கிறோம் நீ என்ன செய்கிற நீ வெளி கூலிக்கு ஆடை வாடகைக்கு ஆள் பிடித்து கொண்டு வந்து நீ வந்து விவாதம் பண்ணுகிறாய் இந்த இலங்கையிலேருந்து வந்திருக்கிற அந்த ஆலிம்களையெல்லாம் இவன் சொல்கிறான் நீ வாடகைக்கு ஆள் பிடித்து கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு சொந்தமாக பேச உனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் சார் சொன்ன விஷயங்கள் அவங்க கருத்து சொல்லிவிட்டான்னு இருக்கு அப்போ எதிர்த்தரப்பில் கேட்குறாங்க நீங்கள் வாடகைக்கு பிடிச்சோன்னு சொல்கிறீங்களா எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோக்கு வாடகைக்கு பிடிச்சோம் அந்த எங்களோட வந்திருக்கிறவனு கொள்கை இல்லையா அப்போ அவன் கொள்கை சரி கட்டு தானே எங்களோட வாதம் பண்ண வந்திருக்கிறான் அப்படின்னு எதிராக பேசும் பொழுது இவன் சொல்கிறான் நான் சொல்லவே இல்லையே வாடகைக்கு பிடித்து வந்ததா நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு அந்த ராஜாவுடையது வரும்ல ஜின்னா பாண்டி அதெல்லாம் வரும காந்தின்னு வரும நான் சொல்லலைம்மா அந்த பேட்டியில் இருக்க எச்ச ராஜா சொல்லுவான் அதே மாதிரி டிட்டோ என்ன செய்வான்னு கேட்டால் நான் எங்கே சொன்னேங்கிறான் அப்போ ஒன்றை சொல்லிவிட்டு அடுத்த முன்னாடியே பிறண்டு பேசக்கூடியவனெலாம் இருக்கிறவங்க வந்து இவங்க பர்ஃபெக்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் மறக்கக்கூடியவன் தான் நம்ம விசாரிச்சானான் வழங்க அதுலேயே முரண்படுவான் அதில் போட்டிருக்கேன் அதில் போட்டேன் இந்த கலியில் சுங்கிறவன் இவன் என்ன செய்கிறான் அவங்க எடுத்து போட்டு விட்டாங்க யார் அந்த விவாதத்திலேயே அப்படியா இந்த பாரு நீ தான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு தான் சொன்னேன் சொல் வந்து சொல்லும் போது சொன்னாராம் வாடகைக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்று கலீல் ரசூல் சொன்னார் நான் வாடகை வாங்கி கொண்டுதான் வந்தேன் என்று நீங்கள் நிரூபியுங்கள் பார்க்கலாம் ஆதாரம் தாருங்கள் பார்க்கலாம் குற்றம் உள்ள மனசுதான் குறுகுறுக்கும் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் சொன்னதாக நீங்க போட்டு காட்டுங்க வாடகைக்கு ஆலை இறக்குமதி செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை நான் முதலே சொன்ன தனிநபர் தாக்குதல் நான் இறங்க மாட்டேன் என்று சொன்னேன் நான் இறங்கல அந்த மாதிரி வார்த்தைகள் நான் பயன்படுத்தல நான் பயன்படுத்தலன்னு போட்டு காட்டுங்க நான் என்ன சொன்னேன்னா அதிரை தகுதி ஜமாத் கொள்கையற்றவர்கள் இல்லை அவர்கள் கொள்கையாளர்கள் தான் நிரூபிக்கிறது யார் வரணும் அவங்கதான் வந்து சொல்லணும் நாங்க கொள்கையாளர்கள் தான் நாங்க எங்க கொள்கையற்றவர்கள் அவங்க சொல்லணும் இதுக்கு வெளியே ஆள் கூட்டு வரலாமா இதான் நான் கேட்டேன் சொல் வந்து சொல்லும் போது சொன்னாராம் வாடகைக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்று கலீல் ரசூல் சொன்னார் நான் வாடகை வாங்கி கொண்டுதான் வந்தேன் என்று நீங்கள் நிரூபியுங்கள் பார்க்கலாம் ஆதாரம் தாருங்கள் பார்க்கலாம் குற்றம் உள்ள மனசுதான் குறுகுறுக்கும் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் சொன்னதாக நீங்க போட்டு காட்டுங்க சொல்லும் போது சொன்னாராம் வாடகைக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்று கலீல் ரசூல் சொன்னார் நான் வாடகை வாங்கி கொண்டுதான் வந்தேன் என்று நீங்கள் நிரூபியுங்கள் பார்க்கலாம் ஆதாரம் தாருங்கள் பார்க்கலாம் குற்றம் உள்ள மனசுதான் குறுகுறுக்கும் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் சொன்னதாக நீங்க போட்டு காட்டுங்க போட்டு காட்டுங்க அவரு அவர் நம்ம பொய்யன்னு சொல்லுங்க வாபஸ் வாங்க வேணாம் மன்னிப்பு கேட்க வேணாம் அவர் அவசரப்பட்டு சொன்னது இன்னொரு தமாசா கொள்கை ஏற்றவர்கள் யார் யாரு தமிழ்நாடு தகுதி ஜமாத்தா அதிரை தாரு தகுதிங்கிற அமைப்பா நாங்க எல்லாரும் தகுதி ஜமாத்திலிருந்து வந்து உட்கார்ந்துகிட்டு நாங்க கொள்கையாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க வாடகைக்கு ஆளை புடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க வாடகைக்கு ஆளை புடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க வாடகைக்கு ஆளை புடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க கொள்கையாளர் தான் இவங்க கொள்கையாளர் தான் நம்பு அப்படின்னு சொல்லி வெளியே இருந்த ஆளை வச்சுக்கிட்டு அவங்க அவங்க கொள்கையாளர்கள் சொல்றதுக்கு அடுத்த வாடகைக்கு ஆள் பிடிச்சிக்கணும் நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சொன்னோம்னா அப்போ உண்மையை செத்து போய் நிற்கிறான் அப்போ இவங்க என்ன மாதிரியான ஆளுக்கு சொன்னது அடுத்த நிமிஷமே இல்லைம்பாங்க எதிரிகள் வந்து கவனமாக இருக்க மாட்டான் நினைத்து கொண்டு எதிரிகளும் கவனமாக இருந்ததுனால அன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க இவங்க அப்போ சொல்லிவிட்டு போவோம் என்று செக் பண்ண போகிறாங்க ரிவைண்ட் பண்ணி பார்க்க போகிறாங்கங்கிற தைரியத்தில் சொன்னதை சொல்லலன்ட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய சொன்னதை அப்புறம் இப்படி தான் சொன்னாயின்னு சொல்லி எடுத்து போடுங்கன்னு வர சவால் விடுறான் எல்லாம் போட்டு விவாதத்தில் உட்காந்துட்டு ரிமைன் பண்ணி அப்படி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க சாத்தியப்படாதுன்னு சொல்லி அவங்க சுதாரிப்பாக இருந்து நினைஞ்சிட்டாங்க போட்டி விட்டாங்க அப்போ எப்படிப்பட்ட அயோக்கியவன் தான் சொன்னதையே சொல்ல அடுத்த நிமிஷம் மறுக்கக்கூடிய ஒருத்தன் இவன் என்ன செய்கிறான் சகோதரர் பேசினாரு அப்படி பேசினாரு இப்படி என்கிட்ட ஃபோனில் வாக்குமூலம் கேட்டதெல்லாம் சொல்கிறானே அதுலேயே இதே மாதிரி மாற்றி மாற்றி பேசுவான் வருங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம்